ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அஞ்சல் துறையிலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாச்சும் வந்து இந்த ஜாப் வந்து எங்கே வந்திருக்குன்னா ஹைதராபாத் லொக்கேஷனில் வந்திருக்கு. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட், இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/4/2019. ஸோ இன்னும் வந்து 1 மந்த் வந்து டைம் இருக்குது. ஸோ இதுக்கான பே ஸ்கேல் வந்து எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,900 ரூபா. ஸோ 7th பே கமிஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து 7th பே பேஸ் படி இருக்கும், உங்களுக்கு 7th பே கமிஷன் பேஸ் படி இருக்கும். ஸோ என்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் மோட்டார் சர்வீஸை கோட்டி ஹைதராபாத் லொக்கேஷனில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் எலக்ட்ரீஷியன் ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்து இன்னொரு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டர். ஸோ பெயிண்டர் வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ 1/7/2019க்குள்ளே வந்து இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஓபிசிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் வந்து 8th வந்து படிச்சிருந்தாலே போதும். அப்படி இல்லைனா வந்து அந்த அதாச்சும் இந்த மோட்டார் வெஹிக்கிள் எலக்ட்ரீஷியனுக்கு ரிலேட்டடான ட்ரேட் ஆர் டெக்னிக்கல் எஜுகேஷனாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ப்ளஸ் வந்து அதோட வந்து 1 இயர் வந்து ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மோட்டார் வெஹிக்கிள் எலக்ட்ரிசியனை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வண்டியை பற்றி வந்து எல்லாமே வந்து கிளியர் கட்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜும் வந்து இருக்கணும். எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட வந்து எப்படி அவுட்புட் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதை வந்து எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ மோட்டார் வெஹிக்கிள் பற்றி வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதை மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது, ரிப்பேர் எப்படி பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. தென் அதே மாதிரி வந்து ட்ரேட் ஃபார் டெஸ்ட் ஃபார் பெயிண்டர் வந்து என்னென்னா, ஸோ சிம்பிளாக வந்து ஒரு சைஸ் கொடுத்து அதுக்குள்ளே வந்து பெயிண்ட் பண்ண வைக்கிறது, தென் அதுக்கப்புறம் வந்து பேசிக் நாலேஜு, ஸோ பெயிண்டிங் பற்றி, ஸோ அதை பற்றி அதை ரிலேட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதை எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இது தான். ஸோ இது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணி என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதை ஃபில்லப் பண்ணி அதோட வந்து சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும்னா, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், ஸோ ஏஜ் ப்ரூஃப்க்கு ஒன்று, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், தென் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்தியன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சிட்டிசன் காப்பி, தென் அதுக்கப்புறம் வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் ஃபோட்டோ. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அதோட வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா, இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? த மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், கோட்டி, ஹைதராபாத், 500095. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அண்ட் வந்து அதில் வந்து ஏதாச்சும் அப்ளிகேஷன் வந்து பாதியே ஃபில்லப் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். அண்ட் வந்து உங்களுக்கு என்ன சேலரி சொல்லியிருக்காங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து எதுவும் இல்லைன்றதையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்னா கூட கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அண்ட் இதோட நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ யாரும் வந்து இதுக்கு அப்ளையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.